Hello friends, இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு ஸ்கின் பிரைட்னிங், ஸ்கின் வைட்னிங், ஸ்கின் லைட்னிங் கிரீம் தான் பார்க்க போறோம். இந்த கிரீம் வந்துட்டு யூஸ் பண்றதுனால ஸ்கின்ல என்ன மாதிரியான டிஃபரன்ஸ் வரும் அப்படினு பாத்தீங்கன்னா பிக்மெண்டேஷன் இருந்தா அது குறைக்கும், ப்ளஸ் ஸ்கின்னை ஈவன் டோனா பண்ணும். வாங்க இந்த கிரீம் எப்படி ரெடி பண்ணலாம் அப்படிங்கறது வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேன் எடுத்து வச்சுக்கோங்க. பேன் நல்லா சூடாகட்டும். சூடான அப்புறமா தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றினதுக்கப்புறமா நம்ம சேர்க்க போகிற மெயின் இன்க்ரீடியன்ட் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சிஷ்டா பவுடர் அண்டு லிக்கோரைஸ் பவுடர். இது ரெண்டு தான் வந்துட்டு நம்ம முக்கியமாக சேர்க்க போகிறோமே இந்த க்ரீமில். இந்த ரெண்டு பவுடருமே வந்துட்டு நாட்டு மருந்து கடையிலையும் கிடைக்கும், அப்படின்னா நீங்கள் ஆன்லைனில் கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி கொஞ்சம் நல்லா சூடாகிட்டே இருக்குது. ஸோ இந்த டைம் வந்த உடனே மஞ்சிஷ்டா பவுடரையும் லிக்கோரைஸ் பவுடரையும் வந்துட்டு இந்த தண்ணியில் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கணும். ஓகேங்களா, நல்லா கட்டி வராமல் நல்லா கலந்து விட்டுக்கணும். அப்போ தான் வந்துட்டு ஃபைனல் அவுட்புட் வந்து சூப்பராக இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதில் வேறு எதுவுமே நம்ம சேர்க்க தேவையில்லை. அப்படியே உங்களுக்கு வந்து இல்லை எனக்கு மாய்ஸ்சர் கண்டென்ட் பத்தாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் வந்துட்டு நம்ம க்ரீம் ரெடி பண்ணுற டைமில் நம்ம விட்டமின் இ ஆயில் நம்ம வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா தண்ணி நல்லா கொதிச்சு நல்லா சுண்டி வந்திருக்க பாருங்கள். நல்லா இந்த அளவுக்கு வரணும். நல்லா கலரை விட்டுகிட்டே இருங்க. அப்போ தான் வந்துட்டு மண் அது கீழே இருக்க அந்த பவுடரில் இருக்குது பார்த்திங்களா, கீழே போய் ஸ்டே ஆகாமல் நல்லா நம்மளுக்கு எக்ஸ்ட்ராக்ட் மட்டும் நல்லா வந்துகிட்டே இருக்கும். ஸோ நல்லா கலரி விட்டுகிட்டே இருங்க. இப்போ மஞ்சிஷ்டா வந்துட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு ஆயுர்வேதிக் தான். கேரளாவில் ஸ்கின் ஒயிட்னிங்க்கு மட்டும் யூஸ் பண்ணாமல் நிறைய ஆயுர்வேதிக் ட்ரீட்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணுறாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா தண்ணி நல்லா வட்டிடுச்சு. ஸோ நான் இறக்கிடுறேன். இறக்கிட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா நான் இது ஃபில்டர் பண்ணிக்க போகிறேன். ஏன்னா நம்மளுக்கு வந்துட்டு அது ஒரு எக்ஸ்ட்ராக்ட் தான் தேவைப்படும். கீழே இருக்க அந்த மண் நம்மளுக்கு தேவைப்படாது. ஓகேங்களா, ஸோ எந்த அளவுக்கு தண்ணி இருக்கோ அவ்வளோ தண்ணியுமே வடிகட்டி நம்ம எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் எவ்வளோ பவுடர் வந்திருக்கு பாருங்கள். இதை நீங்கள் தூக்கிலாம் போட தேவையில்லை. இதை நம்ம வந்து ஸ்க்ரப்பாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ க்ரீம் பேஸ்க்கு வந்துட்டு நான் அலோவேரா ஜெல் நான் எடுத்துக்கிறேன். பஞ்சாரஸ்லேருந்து அலோவேரா ஜெல் நான் எடுத்துக்கிறேன். நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நான் வந்து எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தண்ணியை வந்து ஆட் பண்ணி நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ண ஆரம்பிங்க. நீங்கள் எடுத்தோடனே நிறைய தண்ணி வந்து ஆட் பண்ணணும் அவசியமே இல்லை. உங்களுக்கு வந்து ஒரு 7 days வேணும், ஒரு 8 daysக்கு வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்தளவுக்கு நீங்கள் வந்து தண்ணி நல்லா ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணால் தான் வந்துட்டு க்ரீம் கன்சிஸ்டன்சிக்கு வரும். எல்லாம் வராதிங்க பாருங்கள், நல்லா கட்டியாக வந்துடுச்சு பாருங்கள். நல்லா கட்டியானதுக்கப்புறமா இது நீங்கள் வந்துட்டு ஒரு கண்டெய்னரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் ஏற்கனவே யூஸ் பண்ண ஒரு மாய்ஸ்சரைசர் க்ரீம் தான் வந்து அந்த பாட்டில் தான் எடுத்திருக்கேன். நல்லா வாஷ் பண்ணி நான் வந்துட்டு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ நான் அந்த க்ரீமை வந்துட்டு அதில் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7 days நம்ம வச்சு ரெஃப்ரிஜரேட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ரூம் டெம்பரேச்சரில் வந்து பார்த்திங்கன்னா வெறும் 4 daysக்கு தான் வரும். ஸோ நீங்கள் ரெஃப்ரிஜரேட் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு 1 hour முன்னாடி நீங்கள் எடுத்து வெளியே வச்சுட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் தொடர்ந்து யூஸ் பண்ணிகிட்டே வாங்க, நல்ல ரிசல்ட் தரும். ஸ்கின் டோன்லாம் பார்த்தீங்கன்னா காம்ப்ளெக்ஷன் வந்து சூப்பராகவே இம்ப்ரூவ் பண்ணணும். ஸ்கின் டோனை இம்ப்ரூவ் பண்ணணும். ஹைப்பர் பிக்மெண்டேஷன், டிஸ்கலரேஷன், அந்த மாதிரி சன் டேனிங் எது இருந்தாலுமே க்யூர் பண்ணுறதுக்கு ரொம்ப சூப்பராகவே இந்த க்ரீம் வந்து ஹெல்ப் பண்ணும். இந்த க்ரீம் வந்துட்டு நீங்கள் நைட் டைம் வந்து யூஸ் பண்ணுங்கள். டெய்லியில் வந்து யூஸ் பண்ண தேவையே இல்லை. நைட் டைம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கு வந்துட்டு இதில் வந்துட்டு ஒரு ட்ரையாக ஃபீல் பண்ணுறீங்கன்னா நீங்கள் விட்டமின் ஆயில் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் ஸ்கின்னில் வந்து போட்டு காட்டுறேன். நல்லா திக் லேயராக எடுத்து அப்ளை பண்ணுங்கள். ஸ்கின்ல வந்துட்டு இது ஈஸியாக அப்சர்வ் ஆகிடும். ஓகேங்களா, ஒருவேளை உங்களுக்கு வந்து ஆயிலி ஸ்கின்னாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அந்த விட்டமின் இ ஆயில் வந்துட்டு போட தேவையில்லை. ஒருவேளை உங்களுக்கு ட்ரை ஆகும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் விட்டமின் இ ஆயில் வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இதில் பாருங்கள் லிக்கோரைஸ் நம்ம வந்து ஆட் பண்ணியிருக்கோம். லிக்கோரைஸ் வந்துட்டு அதுவும் ஒரு ஸ்கின் பிரைட்னிங் ப்ராப்பர்ட்டிஸ் தான். அது நம்ம வந்து நிறைய இடத்துல வந்து பார்த்துருக்கோம், நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம வந்துட்டு டபுள் பெனிஃபிட் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக தான் இதில் லிக்கோரைஸும் மஞ்சிஷ்டா ரெண்டுமே ஆட் பண்ணி நான் உங்களுக்கு வந்துட்டு க்ரீம் ரெடி பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ இந்த க்ரீமை நீங்கள் தொடர்ந்து யூஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரிசல்ட் கிடைக்கும். அன்இவன் ஸ்கின் டோனில் ஈவன் டோனாக மாறும். இந்த க்ரீமை நீங்களும் யூஸ் பண்ணிவிட்டு ரிசல்ட் எப்படி வந்திருக்குன்றது மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.